நாட்டின் ஜனநாயகத்தையும் சமுதாயத்தையும் காக்க ஜாதி மதங்களை கடந்து பணிகளை தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற தென்னிந்திய திருச்சபையின் பவள விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்தியா பல்வேறு மதத்தவர்கள் வாழும் நாடு என்றாலும் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதாக கூறினார். மத நம்பிக்கை என்பது அவரவருக்கு சொந்தமானதே தவிர அடுத்தவருக்கு எதிரானதாக இருக்காது என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். உன்னிடம் இருப்பதை இல்லாதவருக்கு கொடு என்று கிறிஸ்தவம் சொல்கிறது என்று சுட்டிக்காட்டிய அவர், இந்த குணங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் இருந்தால் நாடே சமத்துவமாக மாறும் என்றார். இத்தகைய நோக்கம் கொண்ட திராவிட மாடல் ஆட்சியைத்தான் தாம் நடத்தி வருவதாகவும், எல்லோருக்கும் எல்லாம் என்பதே தங்கள் ஆட்சியின் அடிப்படை நோக்கம் என்றும் முதல்வர் குறிப்பிட்டார். இந்திய ஜனநாயகத்தையும் சமுதாயத்தையும் காப்பாற்றுவதற்கு மதங்களை கடந்து நம்முடைய பணியை தொடர வேண்டும் என்கிற உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக இதை தாம் கருதுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார்.